ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது 5 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒருத்தவங்க கூட பேசின மெசேஜ், அப்புறம் அவங்களுக்கு அனுப்பின ஃபோட்டோஸ், இல்லை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் அவங்களுடைய சேட்டை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசின எல்லா மெசேஜையும் இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ஹோம் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் அந்த மெசேஜோட டைட்டிலை போட்டு, அப்படி இல்லைன்னா அந்த டேட்டை போட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி அதுலேயும் நீங்கள் எந்த டேட்டில் பேசுனீங்க அப்படின்றதையும் இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி சொல்லித்தர இந்த ட்ரிக்ஸ் மூலமாக உங்களால் ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசின மெசேஜோ இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசின மெசேஜோ எல்லாத்தையும் உங்களால் ஒரு கிளிக்கில் பார்க்க முடியும். அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் யார் கூட பேசுவீங்களோ, அதாவது யார் கூட பேசுகிற மெசேஜெல்லாம் பார்க்கணுமோ அந்த சேட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் உங்களுக்கு இதில் எதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான மெசேஜ் அப்படின்னு நினைக்கிங்களோ அந்த மெசேஜை நீங்கள் இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த இதில் இந்த வாய்ஸ் மெசேஜை டிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை டிக் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் ஆப்ஷன் காட்டும். ஸோ டிலீட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஸ்டார் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஏதாவது காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலான மெசேஜ் இல்லை ஃபோட்டோஸ் ஏதாவது நீங்கள் அதை நீங்கள் உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த காண்டாக்டையும் ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் அந்த மெசேஜையும் நீங்கள் ஸ்டார் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மெசேஜை ஸ்டார் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் பண்ணிக்கிறேன். ஸ்டார் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் அந்த மெசேஜ் எல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமோ இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமோ உங்களுக்கு எப்போப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப், நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய செட்டிங்ஸ் மூலையில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக ஸ்டார்ட் மெசேஜ் அப்படின்னு நல்லதாக இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார் பண்ணி வச்சுருக்க மெசேஜ் எல்லாமே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இந்த மெசேஜஸ் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக பேசின டேட்டும் இருக்கும், இல்லை நீங்கள் இதில் வச்சு அந்த மெசேஜ் ஃபோட்டோஸை பார்க்குற அப்படின்னாலும் இதில் பார்த்துக்க முடியும். இல்லை நீங்கள் மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேசின டேட்டிலேருந்து எல்லாமே இருக்கும். இந்த மெசேஜ் மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசின டேட்டில் என்னென்ன மெசேஜ் இருக்கோ, என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளிக்லேயே பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.